ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு தித்தி எஸ் அப்பேரல் அண்ட் அப்பியரன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி ஸ்லோ ஸ்டோன் வச்ச லேஸ் வந்து எப்படி வந்து அட்டாச் பண்ணுறது கிளாத்தில் அப்படிங்கிறதான் நான் பார்க்க போகிறேன் இப்போ வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் ஸோ இதில் ஏற்கனவே இது ஃபுல்லாக முடிச்சுட்டேன் இதில் பார்த்திங்கன்னா இந்த குளோ இந்த லேஸை வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இப்போ வீடியோஸ்குள்ளே போகலாம் இப்போ வந்து இந்த லேஸ் வந்து எடுத்துக்கலாம் லேஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி வச்சு இது பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா யூஸ்வலாக வந்து இப்படி கம் போட்டு பேக் சைடில் அயன் பண்ணோன்னா அது அப்படி இங்கே இந்த இருக்க இங்கே இருக்கிற இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறது வந்து அப்படி மெல்ட் ஆகி ஸ்டிக் ஆகிக்கும் இதுதான் யூஸ்வலாக பண்ணுறது பட் அது ரெண்டு மூணு டைம் பண்ணும்போது என்ன வாஷ் பண்ணும்போது என்ன ஆகுனா அது விட்டுட்டு வந்துடும் ஸோ அதனால் நம்ம வந்து சேஃபாக ஒரு ஸ்டிச் போடுறது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எப்படி இதில் மிஷினில் எப்படி ஸ்டிச் போடுறதுந்தால் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஃபெ ஃபெவிகோல்னா ஃபேப்ரிக் க்ளூ இருக்குது இல்லைங்களா ஜென்ரலாக அது ஒரு லைனை அப்ளை பண்ணிவிட்டு மேலேயே வச்சு ஸ்டிச் போட்டுருவேன் அது எப்படியும் கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிடும் ஸோ இது வந்து டபுள் பர்பஸ் தான் நமக்கு என்ன நாளைக்கு வந்துட்டு இன்கேஸ் எங்கேயாவது தையல் விட்டாலும் இன்னொரு இடத்துல ஸ்டிச் வந்து பிடிச்சி பிடி டைட்டாக பிடிச்சிருக்கும் ஸோ ஒன்றுக்கு இன்னொன்று வந்து ச செக்யூராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு சென்டரில் ரெண்டு லைனும் வர இடத்துல சென்டரில் நம்ம ஸ்டிச் போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சோட லென்த் இருக்கும் இல்லைங்களா இந்த தையல் வந்து லாங் ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க யூஸ்வலாக சின்ன ஸ்டிச் போடாதீங்க ஏன்னா ஸ்டோன் உடஞ்சி போயிடும் இல்லைனா ஊசி உடஞ்சி போயிடும் ஸோ இப்போ வந்து ரெண்டு ஸ்டிச் ரெண்டு ஸ்டோனுக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இந்த இருக்கிற அந்த சந்தில் தான் நம்ம வந்து ஊசி இறக்க போகிறோம் ஸோ பொறுமையாக ஒரு ஒரு ஸ்டிச்சாக வந்து நம்ம இறக்கி இறக்கி தான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது சம்டைம்ஸ் மிஸ்டேக் ஆகிட்டு ஒன்று வந்து ஊசி உடஞ்சிரும் அப்படியே இல்லைனா ஸ்டோன் வந்து உடஞ்சி போய் ஊசி முன்னையாக சான்ஸ் நிறையா இருக்குது ஸோ நமக்கு ட டபுள் ஒர்க் ஆகிடும் ஸோ கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்து இதை நம்ம பண்ணி முடிச்சிடலாம் ஸோ ப்ளூ வந்து தீந்துருச்சு ஸோ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தூரம் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நிறைய ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒன்று அது மற்ற இடத்துலலாம் பட்டு உங்களுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கும் அப்படியே இல்லைன்னா ஒன்று ட்ரை ஆகிடும் நீங்கள் கொஞ்சமாக போடும்போது ட்ரை ஆகிடும் இல்லைன்னா மற்ற கிளாத்துலலாம் பட ஆரம்பிச்சிடும் இப்படி வந்து கேர்வ் வரும்போது இப்படி இந்த கேர்வோட ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க நல்லா பிடிச்சிட்டு அப்புறம் அந்த கிளாத்தாக அதே ஷேப்பில் திருப்பு திருப்புங்க ஸோ அப்படி திருப்பும்போது உங்களுக்கு வந்து ஸ்டிச் வந்து கரெக்டாக வரும் கேர்வ் வளைஞ்சு நீட்டாக வரும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக ஒரு ஒரு ஸ்டிச்சாக பண்ணிக்கோங்க ஸோ மறுபடியும் ப்ளூ தீரும்போது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக எவ்வளோ நாளானாலும் க்ளூவும் போகாது நமக்கு ஸ்டிச்சும் சேஃபாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி போடும்போது ட்ரான்ஸ்பரண்ட் கலரில் போட்டுக்கோங்க மேலே கீழே வந்து கிளாத் கலரில் போட்டுக்கோங்க த்ரெட்டு ஸோ ரிமைனிங் ஃபுல்லாக முடித்தாச்சு இது ஏற்கனவே பண்ணி வச்சதுனால நான் ஃப்ரண்ட்டில் மட்டும் எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச்சஸ் போட்டுட்டு ஸ்லோவாக ஸ்டிச்சஸ் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க இப்போ பத் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஸோ எங்கே நீங்கள் கட் பண்ணுமோ எந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணுமோ அந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணி எடுத்துருங்க ஸோ இப்போ இதை வந்து முடிச்சு அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து நம்மளது ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் கையில் ஹெம் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு பாதி கூட முடிச்சிருக்க மாட்டிங்க பட் மிஷினில் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு டைமும் ஆகும் ரொம்ப நாளைக்கு செக்யூராகவும் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே பண்ணதுனால இது டக்குன்னு முடிஞ்சிருச்சு இப்போ உங்களுக்கு வந்து அந்த கழுத்தோட ஷேப் வந்து நல்லா தெரியும் நல்லா வளைஞ்சு வந்திருக்கும் இன்கேஸ் நீங்கள் ஸ்டிக்கு ஒட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒட்டுற வரைக்கும் நீங்கள் பிடிச்சிட்ருக்கணும் இல்லைன்னா ஸ்டிச் போடணும் கையில் ஸோ இது ரெண்டு வேலை தான் இப்போ வந்து அப்போ ஒரே வேலையில் முடிச்சிச்சு கேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இதுவே பார்க்கறது போடுறீங்கன்னா கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி இதிலே வந்து நம்ம இன்னும் நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம் எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க திடீஸ் அப்பரல் அப்பியரன்ஸ் அப்படிங்கிற